அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், தெருக்களிலும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் விநாயக சதுர்த்தியை ஒட்டி விநாயகரின் பல வடிவிலான சிலைகளை வைத்து பூஜை செய்வது வழக்கம். பூஜை செய்தவன் அந்த சிலைகளை நீர்நிலைகளில் கொண்டு சென்று கரைக்கின்றோம். ஏன் இப்படி நீர்நிலைகளில் கரைக்கின்றீர்கள்? இறைவனின் சிலையை தண்ணீரில் கொண்டு இப்படி மூழ்கடிக்கிறீர்களே, இது நியாயமா என்ற கேள்வி பல்வேறு நபர்களாலும் கேட்கப்படுகிறது, பல்வேறு அமைப்பினராலும் கேட்கப்படுகிறது. நமக்கும் இது போன்ற சந்தேகங்கள் எழுந்து வருகிறது என்பதும் உண்மைதான். இது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். இந்துக்களுக்கு இறைவன் ஒருவன் தான். எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல அனைத்தும் அறியும் இறைவனை இந்துக்கள் தங்களுக்கு விரும்பிய வடிவில் விரும்பிய தோற்றத்தில் விரும்பிய இடத்தில் வைத்து வழிபடும் உரிமையை இந்து தர்மம் கொடுத்திருக்கிறது. ராமனாக, கண்ணனாக, கிருஷ்ணனாக, சிவனாக, முருகனாக, கணபதியாக, லக்ஷ்மியாக, சரஸ்வதியாக, துர்க்கையாக, காளியாக, ஐயனாராக, முனியசாமியாக, சுடலைமானாக, காடனாக, வேடனாக, எந்த வடிவில் வேண்டுமானாலும் இறைவனை வழிபடலாம் என்ற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வடிவங்களில் ஒன்றுதான் முழுமுதற் கடவுள் என்று நாம் போற்றப்படும் விநாயகன். ஞானிகளும் யோகிகளும் பிரணவ சுரூபமாக, ஓம்கார வடிவமாக, குண்டலினி சக்தியாக காண்கின்ற விநாயகரைத்தான் சாதாரண மக்கள் யானை முகத்தவனாக, பேழை வயிற்றனாக, பெருச்சாளி வாகனனாக வழிபடுகின்றார்கள். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஆகம விதிப்படி ஆலயம் கட்டித்தான் வழிபட வேண்டும். ஆனால் விநாயகருக்கு ஆலயங்கள் தேவையில்லை. ஆலயம் கட்ட முடிந்தவர்கள் பிரம்மாண்ட ஆலயம் கட்டியும் வழிபடலாம். கட்ட இயலாதவர்கள் கூடை கூரை கூட போடாமல் ஆற்றன் கரையிலும் அரச மரத்தடியிலும் மழைபடும்படியும் வெயிலடிக்கும்படியும் எங்கு வேண்டுமானாலும் விநாயகரை வைத்து வழிபடலாம். பண்டைய காலத்தில் பிராணவாயு அதிகம் தரக்கூடிய அரச மரங்களை வெட்டாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அரச மரத்தடிகளிலெல்லாம் பிள்ளையார்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள். இறைவனின் பெயரில் இயற்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அப்படி எல்லா இடங்களிலும் விநாயகர் அருள்வாரிக்க தொடங்கினார்கள். இன்று ஆட்டோ ஸ்டாண்ட், டாக்ஸி ஸ்டாண்ட், பிளாட்பாரம் என்று எல்லா இடங்களிலும் பிள்ளையார் கோயில்கள் உள்ளன. போலீஸ் ஸ்டேஷன் அருகே காவல் விநாயகராக, நீதிமன்றம் அருகே கோர்ட் விநாயகராக, பள்ளிகளில் கல்வி விநாயகராக, எந்த இடத்திலும் அவர் இருந்து அருள்வாரித்து வருகிறார். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தில் தாங்களே செய்த பிள்ளையார் உருவ பொம்மைகளை சிலர் உடைத்து போராட்டம் நடத்தினார்கள். இதன் மூலமாக நாட்டை விட்டு உருவ வழிபாட்டை துரத்தப் போகிறோம் என்று கொக்கரித்தார்கள். ஆனால் இன்று தமிழகத்தில் என்ன நிலை இருக்கிறது? தடுக்கி விழுந்தால் ஒரு பிள்ளையார் கோயில் என்ற அளவிற்கு பிள்ளையார் ஆலயங்கள் அதிகரித்து விட்டன இல்லையா? விநாயகர் வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் மகாராஷ்டிராவை விட அதிக பிள்ளையார் கோயில்கள் தமிழகத்தில் உள்ளன. தனியாக இருக்கும் பிள்ளையார்களின் கோயில்களின் எண்ணிக்கை கணக்கற்றவை. அதுபோல் மற்ற ஆலயங்களுக்குள் சிவாலயத்தில், சக்தி ஆலயத்தில், நாராயண ஆலயத்தில், எல்லா ஆலயங்களிலும் இருக்கும் விநாயகர் சன்னதிகளையும் கணக்கிட்டால் எண்ணிலடங்காதவை. விநாயகர் சதுர்த்தி நாள் வீடுகளில் பொதுமக்கள் சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவார்கள். தெருக்களிலும் பொது இடங்களிலும் இளைஞர்களும் இந்து இயக்கத்தவர்களும் இணைந்து விநாயகரை பல வடிவங்களில் பல வண்ணங்களில் வைத்து வழிபாடு செய்வார்கள். பின்னர் அந்த சிலைகளை கொண்டு சென்று நீர்நிலைகளில் கரைக்கிறார்கள். இதுதான் கேள்விக்குரியது ஆக்கப்படுகிறது. 10 நாட்கள் வரை ஒரு இடத்தில் வைத்து பூஜை செய்து வழிபட்டு வரும் இறைவன் சிலையை இப்படி கொண்டு தண்ணீரில் கரைப்பது, அதை தண்ணீரில் போட்டு அமுக்குவதெல்லாம் சரியா என்று கடவுள் மீது பெரும் பக்தி கொண்ட போராளிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். நாம் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே இறைவன் சிலையை வைத்து பூஜை செய்தோம் என்றால் பூஜை முடிந்த பின்னர் அந்த சிலையை பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒன்றில் சேர்ப்பது வழக்கம். நாம் மரத்தினால் செய்த விநாயகரை அப்படி வழிபடுகிறோம் என்றால் அதை எரிக்க வேண்டும். மண் என்றால் தண்ணீரில் கரைக்க வேண்டும். உலோகம் என்றால் உருக்க வேண்டும். அதாவது ஒரு சிலையை நாம் பூஜைக்கு வைத்து வழிபட்டால் பிராண பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறோம். ஆனால் ஆண்டுதோறும் அப்படி வைத்து பூஜை செய்ய இயலாததால் அந்த இறைவனை அவரது யதாஸ்தானத்துக்கு அனுப்பி வைப்பதாக பாவனை செய்து யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச என்று மந்திரம் சொல்லி விடை கொடுக்கிறோம். இப்படித்தான் விநாயகர் சிலைகளை வீடுகளிலும் பொது இடங்களிலும் வைத்து பூஜை செய்து விட்டு கரைத்து விடுகிறோம். ஆறு, குளம், கிணறு, கடல் என்று
ஏதாவது நீர்நிலைகளில் சுவாமி சிலைகளை கரைக்கின்றோம். இதை விசர்ஜனம் என்று சொல்லுகின்றோம். பிள்ளையார் கோயில்களில் பாத்ரபத சுக்லபக்ஷ சதுர்த்தி என்று தொடங்கி பாத்ரபத சுக்லபக்ஷ சதுர்தசி வரை 10 நாட்கள் திருவிழா நடத்தப்படும். இதில் கடைசி நாளான சதுர்தசியில் விக்கிரகங்கள் கரைக்கப்படும். இந்த நாளை அனந்த சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். இன்று அரசின் கெடுபிடிகள் உட்பட பல்வேறு காரணங்களால் 10 நாட்கள் வைத்து பூஜை செய்ய முடியாதவர்கள் குறிப்பிட்ட நாட்கள் பூஜை செய்து தங்களுக்கு வசதியான நாட்களில் அந்த சிலைகளை கரைக்கிறார்கள். வீடுகளிலும் ஆலயங்களிலும் மட்டும் நடந்து வந்த இந்த விநாயக சதுர்த்தி விழாவை வீதிக்கு கொண்டு வந்தது திலகர் தான் என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் பாலகங்காதர் திலகருக்கு முன்னரே விநாயகர் சிலைகளை வீடுகளிலும் பொது இடங்களிலும் வைத்து வழிபட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் வழக்கம் இருந்தது. ஆனால் அந்த 10 நாட்களிலும் ஆன்மீக பஜனைகளும் சமய சொற்பொழிவுகளும் மட்டுமே நடந்து வந்தன. இப்படி தானாக சேர்கின்ற கூட்டத்தை இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தேச சேவைக்கு எப்படி பயன்படுத்துவது என்று யோசித்த பாலகங்காதர திலகர் இந்த விநாயக சதுர்த்தி ஊர்வலங்களில் தேசபக்த சொற்பொழிவுகளுக்கு ஏற்பாடு செய்தார். தேச தலைவர்களை கொண்டு வந்து பேச வைத்தார். பின்னர் அதிகமான பேரை திரட்டி உற்சாகமாக தேசபக்தி கோஷங்கள் எழுப்பி அந்த சிலைகளை கொண்டு சென்று தண்ணீரில் கரைக்க ஏற்பாடு செய்தார். அப்படி திலகர் தேசிய எழுச்சியை தட்டி எழுப்ப விநாயகரை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். அவர் விநாயகரை மட்டுமல்ல, சிவாஜி உற்சவ் என்ற பெயரில் சிவாஜியை கொண்டாடினார். பவானி தேவி பூஜை என்ற பெயரில் பவானி தேவியையும் வழிபாட்டு அவர் தேசபக்திக்கு பயன்படுத்தினார். இது குறித்து பாரதியாரும் எழுதியிருக்கிறார். இப்படி விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு அதற்கான விஷயங்கள் இருக்கின்றன. சும்மா கொண்டு சென்று நாம் கரைக்கவில்லை, அதற்கு அதற்கான விதிமுறைகள் இருக்கின்றன. அதனால் தான் மண்ணால் செய்த விநாயகரை வைத்து வழிபட்டு நம்முடைய வினைகளை எல்லாம் அவர் எடுத்த பிறகு அந்த விக்கிரகங்களை குறிப்பிட்ட நாளில் கொண்டு சென்று கரைக்கும் வழக்கம் இருக்கிறது. அதனால் அன்பர்களே, யார் எதை சொன்னாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நாம் நம் வழிபாட்டை தொடர்வோம். இந்த விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் நாம் அரசின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு ஆனால் பூஜை முறைகளில் எந்த மாற்றத்தையும் செய்யாமல் விநாயகரை வழிபட்டு அவர் அருளை பெறுவோம். நாடு நலம் பெறட்டும், உலகம் வளம் பெறட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. உங்கள்